நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு எல்லாமே, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல சூப்பர் ட்விஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு சார். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்கு சார். ஏன் செம்மையாக நடிச்சிருக்காங்க, இல்லை எல்லாம் நல்லா சார், நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டுக்கும் நிறையா இருக்கு, பார்த்தாலும் தெரியும் நல்லா இருக்குமா படம். குட் மூவி, வெரி நீட் ஃபிலிம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம், ஃபுல்லாகவும் அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. குட் ஸ்க்ரீன் பிளே, படம் ஸ்லைட்லி லென்த்தியாக இருக்குது, மற்றபடி குட் ஃபிலிம். கார்த்திக் ஆக்டிங் இஸ் குட் ஆக்சுவலி. பரவாயில்ல, கார்த்திக் அடுத்த லெவலில் வந்திருக்கா, ஃபேமிலி ஆடன்ஸோட சஸ்பென்ஸோட இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. கார்த்தி ஜோதிகா தான் ப்ரோ, சரியான காம்பினேஷன், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. ஆனால் நல்லா தான் இருந்தது, லைக் கண்ணுக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்தது ப்ரோ. நாங்கள் சூர்யா கார்த்தி ஃபேன் தான் நான், லைக் ரொம்ப திருப்தியாக இருந்தது, மனசால் ஜாலியாக போகிறேன் வீட்டுக்கு. காலையில் ஏஞ்சி வந்ததுக்கு நல்லா எப்படி கடவுள் தர்ஷனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது எனக்கு. லைக் அது கான்செப்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நல்லா சென்டி பாப்பநாசனம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சென்டிமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு மர்டரோட இது எப்படி கொண்டு போகிறாங்க எல்லாமே அதே மாதிரி தான், பாப்பநாசத்தை கிட்டத்தட்ட லிங்க் பண்ண மாதிரி தான். லைக் அதான் சொல்லணும், பாப்பநாசம் மாதிரி தான் இருந்தது, ஆனால் வழக்கம்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, ரேராக ஒரு இது மாதிரி பிக்சர்ஸ்லாம். ஸோ நல்லா இருந்தது. லைக் அவர் எப்பயுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ, சூர்யா கார்த்தி என்றைக்குமே எங்களுக்கு பெஸ்ட்டு தான். நாங்கள் அது நல்லா இல்லை நல்லா இருக்குலாம் சொல்ல மாட்டோம், என்றைக்குமே அவங்க எங்களுக்கு பெஸ்ட்டு தான். அவர் நாங்கள் கடவுள் மாதிரி பார்த்துன்னு வரோம், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப ஸ்லோ நரேட்டிவ், ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக இதில், மியூசிக்லாம் பேசப்படுற மாதிரியே இல்லை, இதெல்லாம் அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் வாஸ் குட் பட் வெரி ஸ்லோ மூவி, ஃபுல்லெல்லாம் சென்டிமெண்ட் இல்லை, கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டாகவும் இருக்கும் பட் அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் பார்த்தாலே வந்து படம் புரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஆமாம், வேறு எதுவும் இல்லை, மியூசிக்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆமாம், ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதான் கிளைமேக்ஸ் ஆக்டிங் தான் ஸ்ட்ராங் படத்துக்கு, மீதி எதுவுமே சொல்ல முடியல. தேங்க்யூ.